விரைவுச் செய்திகள். முதுகளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சமச்சீரான மின் விநியோகம் வழங்கிடும் வகையில் சுமார் 73 லட்சம் ரூபாய் மதிப்பில் 46 மின் மாற்றிகள் பயன்பாட்டை போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தொடங்கி வைத்தார். சாயல்குடியில் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பருத்தி மற்றும் நூல் விலை உயர்வு குறித்து ஜவுளி தொழில் முனைவோர்களுடன் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை கோ ஆப்டெக்ஸ் அலுவலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் நடத்தப்பட்ட இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கைத்தறி துணிநூல் துறை முதன்மை செயலாளர் தர்மேந்திர பிரதான் யாதவ் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பருத்தி மற்றும் நூல் விலை உயர்வால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து இந்த கூட்டத்தில் தொழில் முனைவோர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்பு செலவினத்தை குறைக்க அகில இந்திய விபத்து மற்றும் உயிர்காக்கும் உயர் சிகிச்சை பயிற்சி முகாம் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. மருத்துவமனை டீன் சங்குமணி தலைமையில் தேசிய சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் மூலம் அரசு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கான உயிர்காக்கும் சிகிச்சை குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த கைதேர்ந்த மருத்துவர்கள் இந்த பயிற்சியை வழங்கினர். தமிழகம் முழுவதும் சுரங்க நடவடிக்கைகள் ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்பட வேண்டும் என மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அனைத்து சுரங்க நடவடிக்கைகள் ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் இது தொடர்பாக 4 மாதங்களுக்குள் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைத்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மல்லிகை மார்க்கெட்டில் 1 கிலோ மல்லிகை பூ 3200 ரூபாய்க்கு இன்று விற்பனையானது. இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் பூ வியாபாரிகள் அதிருப்தி அடைந்தனர். கடுமையான பனிப்பொழிவு காரணமாக ஈரோடு மாவட்டத்தில் மல்லிகை பூ விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக இந்த பகுதியில் விளைச்சல் அதிகமாக இருக்கும் என்பதால் விலையும் குறைவாக இருக்கும். ஆனால் தற்போது வரத்து குறைந்ததால் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். மல்லிகை மட்டுமல்ல, முல்லை கிலோ 1740 ரூபாய்க்கும், ஜாதி மல்லி 1000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 550 ரூபாய்க்கும் விற்பனையானது. சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறையினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 1.5 கிலோ தங்கம், 1 கிலோ ஹெராயின் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. உளவுத்துறை தகவலின் பேரில் சென்னை விமான நிலையத்தில் வந்திறங்கிய வெளிநாட்டு பயணிகள் சோதனையிடப்பட்டனர். அப்போது சவுதி அரேபியாவிலிருந்து வந்த பயணி ஒருவர் மாத்திரை வடிவில் வைத்திருந்த 108 ஹெராயின் குப்பிகளை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 7 கோடி ரூபாயாகும். இதேபோன்று துபாயிலிருந்து வந்த மற்றொரு நபரிடமிருந்து 1.5 கிலோ தங்கம் மற்றும் 69 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மின்னணு சாதனங்கள் கைப்பற்றப்பட்டன.